வந்து நபிகள் நாயகம் சல் அவர்களுடைய ஒரு அற்புதமான வாசகத்தை படிச்சு, நபிகளிடம் ஒரு மனிதர் வந்து, நபிகள் அவர்களே எனக்கு ஒரு அறிவுரை கொடுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு நபிகள் சொன்ன வாசகம், நீ கோபம் கொள்ளாமல் இரு, அவ்வளோதான், அவ்வளோதான், கோபம் கொள்ளாமல் இரு, அவ்வளோதான், எனக்கு ஒரு அறிவுரை கூறுங்கள்னு சொன்னதுக்கு சல் சொன்ன சல் அவர்கள் சொன்ன வார்த்தை அவ்வளோதான், கோபப்படாமல் இரு, அவ்வளோதான். இதில் எல்லாமே அடங்கியது. உள்ளியது எல்லாம் உடனே இது, உள்ளத்தால் உள்ளான் வெகுளி என்கிறாரு வள்ளுவர். மனசுல நீ என்னெல்லாம் நினைச்சியோ அது எல்லாத்தையும் உன்னால அடைய முடியும். உன் உள்ளத்துல கோவப்படாம இருந்தா போதும். மனசளவுல, வாய்வளவுல, மனசளவுல யாருக்கு மேலே நீ கோவப்படாம இருந்தா சரி. இதனால நினைச்சதெல்லாம் எப்படி சார் நடக்கும்? ஒரு கோவப்படாதவனுடைய மனசு எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும், பொறுமையா இருக்கும், நிதானமா இருக்கும். அப்ப நிதானமா இருக்கிறவன் எப்படி சிந்திப்பான்? தனக்கு என்ன வேணும் வேண்டான்னு அழகா சிந்திச்சுருவான். அப்ப அவனால நிச்சயமா லைஃப்ல எவ்வளவு உயரத்தையும் தொட முடியும். அப்ப நபிகளுடைய வார்த்தைகள் எவ்வளவு பெரிய வார்த்தைகள் பாருங்க. இதே போலதான் திருக்குறள் எவ்வளவு நல்ல கருத்துக்கள் இருக்கு.